மூன்றாவது செய்தியாக, நேற்றைய முன்தினம் அதிகாலை 5 மணி அளவில் ஜெய்ப்பூர்லேருந்து மும்பை போகிற எக்ஸ்பிரஸில் ஒரு துப்பாக்கி சூடு ஒன்று நடக்குது. அதாவது அந்த பால்கர் அப்படின்ற ஸ்டேஷனுக்கு, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பால்கர்ன்ற ஸ்டேஷன் ஒட்டி அந்த ட்ரெயின் போகும்போது அந்த ஸ்டேஷன் அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் வீரர், அந்த வீரர் பேர் சேத்தன்குமார் சௌத்ரி, அவர் வந்துட்டு அங்கே ஒரு அந்த ஒரு கான்ஸ்டபுளாக இருக்கார். அவர் வந்து தன்னுடைய உயர் அதிகாரியாக இருக்கக்கூடிய எஸ்ஐ டிக்காராம் மீனா அவர் வந்து சுட்டு கொண்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த பெட்டிகளில் இருந்த ஒரு 3 பேரையும் அவர் வந்து தன் துப்பாக்கியால் சுட்டுறாரு. அதன் பிறகு விஷயம் தெரிய வருது, இவர் வந்து ஒரு மனநல ப்ராப்ளம் உள்ளவர் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வருது. அதன் பிறகு ஒரு வீடியோலாம், அவரோட வீடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. அதில் வந்து பிரதமர் மோடிஜிக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அது பழசாக புதுசானு தெரியாது, ஆனால் வந்திருக்கு. ஆனால் இப்போ இதை வச்சு இது வந்து ஒரு மத அரசியலாக வந்து இப்போ கொண்டு போகிறாங்க. ஏன்னா அந்த சுடப்பட்டவர்கள் எல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதனால் இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மதம் சார்ந்த ஒரு நோக்கத்தில் கொண்டு போகிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஒரு ஒரு சினிமாவில் இந்த டிவியை சுட்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னா சிங்கமுத்துவம் வடிவேலும் பேசுவாங்க. எனக்கு இவ்வளவு கொடுக்குது, ஏ எனக்கு இவ்வளோ தானே கொடுக்குது, ஏன் என் ஊர்காரனை கூப்பிடு அப்படின்னா அந்த வடிவேலு ஜோக் இருக்கிற மாதிரி அந்த ஆள் அவர் உயரதிகாரி சுட்டிருக்கார். சுட்டதுக்கு 4 சாட்சி அவனாவது இருந்திருப்பான், பக்கத்தில் இருந்திருப்பான், அவனையும் சத்து தீர்த்து விட்டார். அவ்வளோதான், இதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது தமிழகத்தில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி கோயம்புத்தூரில் செத்து விட்டார். என்ன பண்ணார், தன்னுடைய பிஎஸ்ஓனுடைய துப்பாக்கியை வாங்கி தன்னை சுட்டுக்கிட்டார். தான் துப்பாக்கியில் சுடலை. அவருக்கு மன அழுத்தம் இருந்தது, அழுத்தம் இருந்தது, நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவர்களை அதை அமுக்கணுங்கிற காரணத்துக்காக தமிழ்நாடு அரசாங்கம் விசாரித்தது. ஆனால் போலீஸ் அவர் மன அழுத்தம் இருந்ததுன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வந்தது, வேறு காரணமே இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்தது. இப்போது எங்கேயோ ஒரு இடத்துல மகாராஷ்டிராவில் பால்கரில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் போலீஸை உஜார்படுத்தியிருக்கு. எனக்கு ஒன்றுமே தெரியலை. இந்த சம்பவம்லாம் எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலையும் வரல, ஏதோ ரெண்டு யூடியூப் சேனலில் வந்திருக்கலாம். அப்படின்னா இதுக்கு பரபரப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? அப்போது உள்ளுக்குள்ளே என்ன நெட்வொர்க்காகி இந்த அரசாங்கம் பயப்படுகிறது? யார் இவ்வளோ பெரிய இஷ்யூ, அதாவது இஷ்யூஸ் அவுட் ஆஃப் நான் இஷ்யூன்னு சொல்லுவார்கள், இல்லாத ஒன்றை இஷ்யூ ஆக்கிறதுக்கு இந்த காவல்துறைக்கு அவசியம் ஏன் வந்தது? இந்த மாதிரி கேள்வி தான் எனக்கு கவருங்க. இதில் மற்றபடி இதில் எந்த இஷ்யூ எனக்கு தெரிய மாட்டேன். ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு டூல் கிட் அவங்களுக்கும் இருக்குது. எந்த சம்பவம் நடந்தாலும் அதை இஸ்லாத்துக்கு எதிராக நடந்ததாக அழுகூனி ஆட்டம் ஆடணுங்கிறது அவங்களுடைய சின்ன சின்ன விஷயம். நீங்கள் கோத்ராவில் நம்மால் அடித்தான்னா யாரும் ஒன்றும் கேட்க மாட்டான். அதாவது அவன் வந்து நம்மளை அடித்தான்னா எழுதிச்சானா யாரும் கேட்க மாட்டான். ஹிந்துக்கள் திருப்பி அடிச்சிட்டா ஓன்னு அழுவாங்க. ஓ மைனாரிட்டிகள் குக்கிகாரன் வந்து மேத்தியை அடித்தா யாரும் கேட்க மாட்டான். மேத்தி போய் குக்கியை 2 அடி அடிச்சுட்டு ஐயோ ஐயோன்னு அழுவாங்க. எவனோ ஒரு கிறுக்கன் அவனுடைய அதிகாரியும் சுட்டு 2 முஸ்லீமையும் சுட்டுட்டான்னா அவன் முஸ்லீம்னை பார்த்துருப்பானா இந்துவனை பார்த்துருப்பானா தெரியும். ஐயோ மதவெறி பிடித்தவன் சுட்டுட்டான்னு. அதாவது இந்த அழுவுனி ஆட்டை நீங்கள் கிரிக்கெட் பார்த்தா கூட பாகிஸ்தான் நல்லா விளையாடிட்டே இருக்கும், தோக்கிற மாதிரி அடிச்சிருந்தனா அழுவுனி ஆட்டம் விளையாடுவாங்க. சின்ன சின்ன பாலுக்கும் அம்பேர்கிட்ட போவான், ஓவோன கத்துவான். தட் இஸ் அ சைக்காலஜி, அவங்க சைக்காலஜி. அதனால் இது ஒரு அழுவுனி ஆட்டம். இந்த அழுவுனி ஆட்டத்துக்கே மாநில அரசுக்கு பயப்படுகிறது என்று சொன்னால், எங்கேயோ பால்கரில் மகாராஷ்டிராவில் நடந்ததுக்கு போய் எங்கள் மாநில அரசு வந்து நான் வந்து அலர்ட் மெசேஜ் கொடுப்பேன்னு சொன்னால் இந்த மாநில அரசு யாரை கண்டு பயப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வரும். எனக்கு அந்த சம்பவத்தை விட எனக்கு இந்த நியூ ஜெர்க் ரியாக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள்,
இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக திறமையற்ற ஒரு காவல்துறையைத்தான் நாம் வைத்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லையா, அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாரா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்கள் அமைதியாக இருங்க சொல்லலாம். இதுக்கு அலர்ட் கொடுக்கணும். எனக்கு ஒன்றுமே புரியலை. தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தினுடைய எந்த விஷயமும் எனக்கு புரியல.